ஏகேவோட விடாமுயற்சி படத்தை மகு திருமேனி டைரக்ட் பண்ண போகிறதாகவும் லைக்கா தயாரிக்க போகிறதாகவும் அஃபிஷியலாக உறுதியாயிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் நீண்ட நாட்களாக தள்ளி போன நிலையில் தற்போது அடுத்த வாரத்திலிருந்து படத்தோட ஷூட்டிங் துவங்க இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. வயநாடு பகுதியில் தன்னுடைய பைக் சுற்றுலாவை மேற்கொண்டிருக்க நம்ம அஜித்குமார் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை திரும்புவார் என்றும் தகவல் வெளியாயிருக்கு. ரசிகர்களுடன் அஜித் எடுத்துக்கொண்ட லேட்டஸ்ட் கிளிப் நடிகர் அஜித்தோட துணிவு படம் கடந்த ஜனவரியில் பொங்கலையொட்டி வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றது. இந்த படத்தோடைய அஜித் மஞ்சு வாரியர் உள்ளிட்ட இணைந்து நடிச்சிருந்தாங்க. அதாவது வங்கி கொள்ளையை மையமாக கொண்டு வெளியான இந்த படம் வசூலில் சிறப்பான சாதனை படைச்சிருந்தது. இந்த படத்தை தொடர்ந்து அஜித் சிக்ஸ்டி விக்னேஸ்வன் டைரக்ட் பண்ணுவார்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சில பல காரணங்களால் அவரை நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மகிழ் திருமேனி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தார். அவரோட ஸ்கிரிப்ட் வந்து அஜித்துக்கு பிடிச்சு போனவே அஜித்தும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டாரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ தொடங்குவாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கு. ஜூன் முதல் வாரத்தில் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் துவங்க இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தோட ஆக்ஷன் காட்சிகளை முதல்ல எடுத்து விட்டு அடுத்த கட்டமாக மற்ற காட்சிகளை எடுக்கலாம்னு சொல்லிட்டு மகு திருமேனி அவர்கள் திட்டமிட்டிருக்காராம். விஜயை தொடர்ந்து இந்த படத்தில் நடிகை த்ரிஷா அஜித்துக்கு ஜோடி ஆகிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் சில தினங்களில் இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் படத்தில் இசையமைப்பாளர் அனிருத் தான் இணைஞ்சிருக்காரு. இந்த படத்தில் அஜித் இருவேறு கெட்டப்பில் நடிக்க உள்ளதாகவும் ஒரு கேரக்டரில் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்லையும் மற்ற கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் விரும்புகிற மாதிரி வெறும் பெப்பர் லுக்கில் நடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. பைக் டூர் போயிருக்க நம்ம அஜித் ரசிகர்களோடு எடுத்திருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் அடுத்த வாரத்தில் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் துவங்க இருக்கிற நிலையில் தற்போது அஜித் மற்றும் ரசிகர்களின் புகைப்படங்கள் வெளியாகி ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஆதி அவர்கள் நடித்த மரகத நாணயம் என்ற படத்தை இயக்கியவர் தான் நம்ம ஏஆர்கே சரவணன். இவர் தற்போது ஹிப்ஹாப் தமிழான் ஆதி நடிப்பில் வீரன் என்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடன் வினய் ராய், ஆதிரா ராஜ், முனிஷ்காந்த் உள்ளிட்ட பலர் நடித்த இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியானது. ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த படம் திரைக்கு வருவதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் அடுத்தபடியாக தனுஷ் நடிக்கும் படத்தை இயக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காரு ஏஆர்கே சரவணன். இது குறித்து அவர் கூறுகையில் பார்த்தீங்கன்னா நான் இயக்கிய மரகத நாணயம் படத்தை பார்த்துவிட்டு என்னை பாராட்டிய தனுஷ் தனக்கும் ஒரு கதையை தயார் பண்ணுமாறு அப்போதே சொல்லியிருந்தார். வீரன் படம் திரைக்கு வந்ததும் தனுஷை சந்தித்து சில கதைகளை அவரிடம் சொல்லி அதில் அவருக்கு பிரீத்தமான கதையை தேர்வு செய்து அந்த படத்தை இயக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஆர்கே சரவணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ வீரன் படம் ஜூன் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது அந்த படம் எந்தளவுக்கு போகும் போகாதா அப்படின்றத பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏஆர்கே சரவணனுக்கு ஓகே சொல்லுவார். இப்போது நம்ம தனுஷ் இந்த படத்தில் நடித்தாருன்னா தனுஷ் முதன்முறையாக ஃபேண்டசி திரைப்படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்றது அஃபிஷியலாக உறுதியாகிடும். எது வந்தாலும் அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.